சூப்பராகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பப்பாளி பழம் வச்சு சப்பாத்தி பண்ணியிருக்காங்க. பப்பாளி பழத்தை நம்ம அரைச்சி ஊற்றி சப்பாத்தி பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பப்பாளி பழம் சாப்பிடாதவங்களாம் இந்த மாதிரி பண்ணி கொடுங்கங்க. ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அன்னைக்கு. எவ்வளோ சாப்பிட்டா எவ்வளோ இம்மியாக இருக்குது பாருங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன காலையில் பிரேக்ஃபாஸ்ட்னா சப்பாத்தி போட்டிருக்காங்க. சப்பாத்தினா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். சப்பாத்தியில் வந்து நம்ம பப்பாளி பழம் இருக்குது பாருங்கள். பப்பாளி பழத்தை அரைச்சி மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஃப்ரூட்ஸ் சாப்பிடாதவங்களாம் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டே தெரியாது உங்களுக்கு, வித்தியாசமும் தெரியாது. தண்ணி ஊற்றாமல் நம்ம அந்த ஃப்ரூட்ஸை போட்டு அரைச்சி பிசைஞ்சு பண்ணணுங்க. இன்றைக்கி சப்பாத்தியில் தான் போட்டு பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எந்த ஃப்ரூட்ஸ்னாலும் நீங்கள் போட்டு பண்ணலாம். மாதுளையில் போட்டு பண்ணலாம், ஆப்பிளில் போட்டு பண்ணலாம், அப்புறமா வந்து பனானா போட்டு பண்ணலாம். எந்த ஃப்ரூட்ஸ்னாலும் போட்டு பண்ணலாங்க. ரொம்ப நல்லது, ஹெல்த்தி கூட குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கும். இதை விரும்பி சாப்பிடுங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பப்பாளி பழம் நம்ம மாவு எந்த அளவுக்கு எடுக்கமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த ரெண்டு நாள் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் சாப்பிட்றதுக்காண்டி. பாதி பழம் தான் இருக்குது, இதுலேயும் நான் பாதி தான் நான் கட் பண்ண போகிறேன். ரொம்ப வெயிட்டான பழமாக எடுக்கணுங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளே வந்து விதையும் இருக்கும், பழமும் நிறைய சத்து இருக்கும். சில பழம் வந்து உள்ளுக்கு வந்து பொக்கு மாதிரி இருக்கும், வெயிட்டே இருக்காது, சதப்பத்தே இருக்காது பாருங்கள், டேஸ்ட்டும் இருக்காது. இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உள்ளுக்குள்ளே சதப்பத்தும் இருக்குங்க. எவ்வளோ திண்ணமாக இருக்குது பாருங்கள் சதப்பத்து. சில பப்பாளி பழம் வந்து நம்ம கட் பண்ணோம்னா உள்ளுக்குள்ளே வந்து சதையே இருக்காது உள்ளுக்குள்ளே. இந்த மாதிரி வெயிட்டாக உள்ள பழம் எடுத்துக்கோங்க. நல்ல நீள சைஸில் இருக்கும். இது ஹைப்ரிட்னு நினைக்கிறேன். நம்ம நாட்டு பழத்தில் வந்து விதை நிறைய இருக்கும், இப்போ விதையே வர மாட்டாங்க பப்பாளி பழத்தில். இந்த பழத்தில் வந்து விதையும் இருக்கும், நல்ல சதப்பத்தும் இருக்கும். இந்த மாதிரி பழத்தை பார்த்து வாங்கிக்கோங்க. இது தோலை சீவி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மூணு பேருக்கு தந்தோடி நம்ம பண்ணுதாங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அதுக்கு தந்தோடி பப்பாளி பழம் எடுத்துக்கோங்க. சதப்பத்து அதிகமாக இருக்கனால நான் கம்மியாக கட் பண்ணியிருக்கேன். அரைச்சா நிறைய வரும். இங்கே நிறைய மாவு பண்ணியாக இருந்தால் முழு பழத்தையுமே போட்டு அரைங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது, வெறும் பப்பாளி பழத்தை தான் போட்டு பிசையணும். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ள இருக்க விதையும் க்ளீன் பண்ணியாச்சு. சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நல்லது பப்பாளி பழம் சாப்பிட்றது. இந்த வயிற்று கிடக்க கிருமியெல்லாம் அழிச்சிருங்க. கர்ப்பப்பைக்கெலாம் ரொம்ப நல்லது, பெண்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. அதனால் பப்பாளி பழத்தை அடிக்கடி எடுத்துக்கோங்க. சாப்பிடாதவங்க அந்த மாதிரி பண்ணி கொடுங்க, குழந்தைகளுக்கும் பண்ணி கொடுங்க. டயபெட்டிஸ்காரங்களெலாம் பப்பாளி பழம் சப்பாத்தி போட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. மோஷன் பிரச்சனை இருக்கவங்க சாப்பிடுங்க. கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சுங்க. கலரே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம எந்த பவுலில் மாவு பண்ணிய போகிறோமோ அதில் ஆட் பண்ணிடலாம். சின்ன பவுலுக்கு நான் ஒரு பவுல் மாவு எடுத்திருக்கேன். இந்த மூணு பேருக்கு தந்தோடி எடுத்திருக்காங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டு சில்லி ப்ளேஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மல்லித்தழை கொஞ்சம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பப்பாளி பழம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா மாவு கூட போட்டு பிசைஞ்சிக்கோங்க. ஒரு அரை கரண்டி எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு. சும்மாவே அப்படியே சாப்பிடலாம். சின்ன குழந்தைகள்லாம் பண்ணி அப்படி ரோல் மாதிரி பண்ணி கொடுங்க. அதில் பப்பாளி பழம் போட்டிருக்கதே தெரியாது, சாப்பிட்ருவாங்க குழந்தைகள் வந்து. ரொம்ப ஹெல்த்தி. பிசைஞ்சாச்சு. ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி வச்சுட்டு அப்புறமா போட்டுக்கலாங்க. பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டிக்கலாம். சப்பாத்தி நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். சில வந்து ரொம்ப குட்டி குட்டியாக போடுவாங்க, சிலவங்க வந்து ரொம்ப பெருசாக போடுவாங்க. நான் கொஞ்சம் பெருசாக தான் போடுவேன். உருட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம. இதில் நீங்கள் பூரியும் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் பண்ணுங்கங்க, ரொம்ப நல்லது. குழந்தைகள் ஃப்ரூட்ஸ் சாப்பிடலன்னா அந்த மாதிரி பண்ணி கொடுங்க.
ரொம்ப சின்ன குழந்தையோட இருந்தனைக்கு நல்லா பிச்சு கொதிக்கிற பாலில் போடுங்க. ஒரு கப்பாக கிளாஸில் வச்சுக்கோங்க. கொதிக்கிற பாலில் போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க, நல்லா வெந்துடும். அப்புறம் ஸ்பூனை போட்டு நல்லா கடைஞ்சி ஸ்பூனை விட்டு கோரி கொடுங்க, அப்படியே சாப்பிட்ருவாங்க. தேய்ச்சி எடுத்தாச்சு. பார்க்கையில் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாட்டு. வெஜிடபிள்லேயும் பண்ணலாம், நீங்கள் ஃப்ரூட்ஸ்லேயும் பண்ணலாம். இன்னொன்று தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. மிச்சம் இருக்க மாவையும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. மிச்சம் இருக்க மாவையும் நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு. தோசை தவாலை போட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி கல் நான் தனியாகவே வச்சுருக்கேங்க, தோசை தவாலெல்லாம் போட மாட்டேன். இது மும்பையில் வாங்கின கல், நான் மேரேஜ் ஆகி போனதப்போ எடுத்த கல்லுன்னு 35 வருஷம் ஆகுது. கல் வாங்கி இதுவரையிலும் நான் இதில் சப்பாத்தி மட்டும்தான் போடுவேன், தோசை எதுவுமே பண்ண மாட்டேன். சப்பாத்தி கல் வந்து அங்கே ரொம்ப நல்லாயிருக்குங்க போடுறதுக்கு. இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி போட்டுவிடுங்க. ஒரே அடியாக போட்டிங்கன்னா சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக வராது, பெரட்டி போட்டுக்கிட்டே இருக்கணுங்க. நான் வந்து போட்டு வச்சுட்டு போட மாட்டேன், அடுப்பு மேல நின்று தேய்ச்சிட்டே போட்டுருவாங்க. அப்படியே போட்டு போட்டு பழகிட்டேன். பாம்பேலலாம் ரொம்ப அதிகமாக சப்பாத்தி தான் யூஸ் பண்ணுவோம், தோசை இட்லி வாரத்தில் ஒரு நாள் தான் போடுவோம். டெய்லி காலையிலும் சாயந்தரமும் சப்பாத்தி தான் அதிகமாக இருக்கும் அங்கே. அப்படியே நட்டமாக நின்று அங்கே நின்று தேய்ச்சி அங்கே நின்று போட்டுருவாங்க. போட்டு வச்சுட்டுலாம் போட மாட்டேன், தேய்ச்சி வச்சுட்டுலாம் போட மாட்டேன். போட்டு எடுத்தாச்சு, நான் அடுத்தது ஒன்று போட்டுக்கலாம். அடுப்பு ரொம்ப ஃபுல்லாகவும் வைக்கக்கூடாது, ரொம்ப மீடியமாக வைக்கக்கூடாது. ரொம்ப மீடியமாக வச்சாச்சுனாலும் பொங்கி வராது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுனாலும் கருவிடும். மீடியமாக வச்சு போட்டோ எடுத்துக்கோங்க. ரெண்டு சப்பாத்தி போட்டாச்சுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டோ எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணுங்கள், நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஒரு பிளேட்டில் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. பப்பையா சப்பாத்தி போட்டாச்சுங்க. இதுக்கு வந்து காலிஃப்ளவர், பட்டாணி, உருளைக்கிழங்குலாம் போட்டு குருமா மாதிரி பண்ணியிருக்கேன். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எல்லோரும் வாங்க சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க. அடிக்கடி பண்ணி கேட்பாங்க, உடனே காலி ஆயிருங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன். சூப்பராக இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பண்ணியிருக்கேன், நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பஞ்சு மாதிரி. சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. வெறும் சப்பாத்தியும் நீங்கள் சாப்பிடலாம், சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது. சூப்பராக இருக்குங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.